துளிகளில் வந்து நீங்கள் என்ன நியூஸ் வச்சுருக்கீங்க? ஓகே, நான் டீச்சராக போகிறேன் அப்படின்னு சொன்னேன்ல, அது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2030 இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து இந்த சவுத் ஏஷியாவில் ஃபுல்லாக டீச்சர்ஸ் நிறையா பேர் தேவைப்படுறாங்களா. சிறு வயதில் குழந்தைங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் மேல்நிலையில் நிறையா டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து சொல்லிக் கொடுக்க கூட டீச்சர்ஸ்லாம் ரொம்ப லாக் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டீச்சர் ப்ரொஃபஷனுக்கே படிச்சா கூட நிறைய பேர் அதே போய் வேலையாக செய்யறதில்ல, ஓ அப்படியே ஃபீல்டு மாதிரி வேறு இருக்கா வந்து போயிடறாங்க. ஸோ 2030க்குள்ளே எப்படியாவது டீச்சர்ஸ்லாம் நிறைய பேர் படிச்சுட்டு வாங்கப்பா, கற்றுக்கிறதுக்கு நிறைய குழந்தைங்களாம் பறந்துகிட்டே இருக்காங்க, காத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் எனக்கு அப்படி ஒரு ஐடியா வந்துச்சு. அப்படி ஒரு ஐடியா வந்து தான் கிட்டத்தட்ட 15 million டீச்சர்ஸ் தேவைப்படுறாங்களா, அதில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சீட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. பிடி மாஸ்டரா போயிடலாம். எவ்வளோ டீச்சர்ஸ் வந்தாலும் எந்த அளவுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய மென்டாலிட்டி வந்து புரிஞ்சு அனலைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு பிக் க்வெஸ்சன் மார்க். ஆனால் நீங்கள் டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பற்றி வந்து சொல்லியிருந்தீங்க, இது சம்மந்தமான படிப்புகளும் இன்றைக்கி வந்து நிறைய வந்துட்டே இருக்கு. கூடவே இதை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக்ஸும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம். இதில் குறிப்பாக சொல்லப்போனால் வந்து இன்றைக்கி வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு நடுவில் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கோல்டு வாரும் நடந்துட்டு வர்றதா வந்து ஒரு சின்ன சர்வேல சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இங்கேயும் அங்கேயும் இருக்கிற கம்ப்யூட்டர் டெக்கீஸ் வந்து இவங்களுடைய ப்ரொஃபைலை அவங்களும் அவங்களுடைய ப்ரொஃபைலை இவங்களும் வந்து ஹேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களா. ஸோ இந்தியன் ப்ரொஃபைல்ஸ் நிறைய பேரை வந்து பாகிஸ்தானிஸும் அண்ட் பாகிஸ்தானில் இருக்கிற நிறைய கம்பெனிஸோட ப்ரொஃபைல்ஸை நம்ம இந்தியன் ஹேக்கர்ஸும் வந்து ஹேக் பண்ணிட்டு இருக்கிறது அவ்வளோ நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக வந்து தோண மாட்டேங்குது. இதை வந்து இதே மாதிரி வந்து விட்டுட்டா இதை நாளைக்கு ஒரு பெரிய ஒரு போராக கூட மாறலாம். அதனால் கவர்மெண்ட் நிச்சயமாக இதை வந்து கண்டுக்காமல் விட்டுறக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ரீசெண்டாக பாகிஸ்தான்லேருந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து இங்கே நடிக்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா, சோஷியல் மீடியாலேயே இந்த ஹேக்கர்ஸே சோஷியல் மீடியாவில் இருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி நிறைய கருத்துக்களை வந்து சண்டையாக வந்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எப்போவுமே ஒரு கண்ட்ரிக்கு நம்ம கண்ட்ரிக்கும் நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு தவறான நிலை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் முடிஞ்ச அளவுக்கு அதில் இருக்க சிட்டிசன்ஸ் வந்து அந்த நிலையை வந்து கொஞ்சம் குறைக்க தான் பார்க்கணும். எப்போவுமே பீஸ் அப்படிங்கிறது தான் முதல் தேவையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. நிச்சயமாக இதில் வந்து இன்னொரு ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கபடி டோர்னமெண்ட் நடக்கும் இல்லையா, ஸோ அது வந்து இந்தியாவில் நடக்க போது அதுக்கு வந்து பாகிஸ்தான் டீம் வந்து நம்ம இக்னோர் பண்ணிடணும், அவங்களை இன்வைட் பண்ணக்கூடாதுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. எங்கப்பா இரும்பு மாதிரி இருந்தால் தான் வந்து கபடி விளாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சைனாவில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இரும்பு மனிதராகவே மாறிட்டார், சாரிங்க மேக்னெட் மனிதராகவே மாறிட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகே, அப்போ இரும்பெல்லாம் பிடிச்சி இழுத்து போறாரு, அவர் பிடிச்சி இரும்பு இழுத்துக்கிறாரோ இல்லையாங்க, இரும்புலாம் போய் அவர் மேலே ஒட்டிக்குது. அதாவது வந்து ஒரு மேக்னெட் மேனாக ஆகணும் அப்படிங்கிறத இன்னொருத்தர் அதே மாதிரி அட்ராக்ட் ஆயிருக்காரு. அதாவது வந்து அவர் வந்து மெட்டல்ஸ்லாம் போய் ஒட்டிக்குது அவர் மேலே அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி அவர்கிட்டயே போயிட்டு அதை எப்படி பண்ணும் அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டு இவரும் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு இரும்பு துண்டெடுத்து ஒரு மேலே வச்சா கூட ஒட்டிக்குதாங்க. பாவம், அவருக்கு வந்து எப்பவுமே ஒரு அயன் ஃபீல்டு மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன் நான். அப்படி நீங்க காசுல எடுத்துட்டு போனா அவர் மேல எல்லாமே ஒட்டிக்குமோ? நிச்சயமா, இது ஒரு நல்ல ஒரு மெத்தடா இருக்குல்ல. ஆனா நீங்க இந்த காசு பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கும்போது, இப்ப ரீசெண்டா வந்து கவர்மெண்ட் ஆட் வந்து கொடுத்தது அந்த இன்கம் டிக்ளரேஷன் ஸ்கீம் 2016 பிரகாரம், யாரெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டா டாக்ஸ் வந்து கொட்டாம இந்த பிளாக் மணி எல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்களோ, அந்த பிரச்சனையே இல்ல. நான் மத்தவங்களை பத்தி பேசுறேன், நீங்க எல்லாம் வந்து இந்த ஸ்கீம் மூலமா வந்து இந்த தடவை வந்து கட்டிடலாம் சார், உங்க மேல எந்த கேஸும் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட் வந்து நீங்க வந்து பாத்தீங்க. நிறைய பேர் வந்து யோசிச்சாங்க, அப்படி ஆட் போட்டா அவங்க வந்து கட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரீசெண்டா நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜெட்லி ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காரு. அக்டோபர் 1st முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட 64,000 சிட்டிசன்ஸ் வந்து இந்த ஒரு ஸ்கீம் மூலமா அவங்க வந்து கணக்கில் காட்டாத பணத்தை வந்து செட்டில் பண்ணியிருக்காங்களா. ஸோ இது மூலமா நிறைய வந்து ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு, டாக்ஸ் வந்து கட்டணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு வந்து தீர்ந்துருக்கு. ஓகேப்பா, இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்காங்க உலகத்தை சுற்றி. நம்ம ஏதோ கற்றுக்கிட்டது ஒரு சிறு துளிகள் தான் அப்படின்னு வச்சுக்கலாம். அதெல்லாம் செய்தி துளிகள் அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு 4 செய்தி சொல்லிட்டோம். பட் இன்னும் 40 செய்தி சேகரிக்கணும் அப்படின்னா இப்போ கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. உங்களுக்கு தாட்ஃபுல்லான டேவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தாட் ஃபார் த டே வந்துட்டுருக்கு. பார்த்து சிந்திங்க, திருப்பி நாளை காலையில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது உங்கள் ஆண்டு நண்பர்களான வருண் மற்றும் சமயம் ஆன் குட் மார்னிங் தமிழா.